அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2023 ஜனவரி மாதத்தில் நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகிறது, அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகம் நிறைந்ததாக இருக்கிறதா என்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இந்த சனிப்பெயர்ச்சி அதாவது மகர ராசியிலிருந்து கும்ப ராசி இடப்பெயர்ச்சியாக இருக்கிற சனிப்பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகிறது, குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது, அதே போல தொழில் முன்னேற்றம், இது போன்ற முழு விவரத்தையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முழு விவரத்தையும் இந்த விடைப்பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதாவது கடந்த காலம், அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. அதாவது மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருந்தது. இதனால் பல வகையில் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். அதாவது குடும்ப வாழ்க்கையில் பல சிக்கல்களும் பல குழப்பங்களும் பல ஏற்றத்தாழ்வுகளும் இருந்திருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு திருமண தடை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் இவற்றிலும் பலருக்கு தடை ஏற்பட்டிருக்கலாம். அதே போல தொழில் புரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு பல வகையில் தடைகளும் பல முன்னேற்ற தடைகளும், அதே போல தொழிலில் ஒரு வளர்ச்சியற்ற சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல ஒரு சிலர் பொருளாதார நிலையில் பல வீழ்ச்சிகளை சந்தித்திருப்பார்கள். இன்னும் சில திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெரிய கடன் பிரச்சனை போய் மாட்டிக் கொண்டிருந்திருப்பார்கள். அதே போல நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட அந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது கடந்த காலகட்டத்தில் திடீரென்று சரிவினை சந்தித்திருக்கும். இது போன்ற பல இன்னலான சூழ்நிலைகளை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சந்தித்து வந்தார்கள். அதே போல பண பற்றாக்குறை, ஒரு தேவையான விடயங்களை அடைய அந்த பணம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த பண விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். கடந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் படாத பாடு சனி பகவான் உங்களை படுத்திருப்பார். சிலர் வந்து பொருளாதார இழப்பை சந்தித்து, அதாவது ஏதாச்சும் பொருளாதாரத்துல ஒரு ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். யார்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. அதே போல கடன் யாருக்காச்சும் கடன் கொடுத்து உதவி இருப்பீங்க, அந்த கடன் உங்களுக்கு திரும்ப வராம போயிருக்கும். இது போன்று பல வகையான முன்னேற்ற தடைகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொடுத்திருப்பார். அதே போல உடல் ரீதியாக பார்க்கும்போது பல வகையில் உங்களுக்கு வந்துட்டு பல பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் இந்த 2023 ஜனவரி மாதத்தில் நிகழ இருக்கிற, அதாவது ஜனவரி 14 ஆம் தேதி நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சியினால் இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுமா என்கிற கேள்விக்கு இந்த வீடியோ பதிவில் தெளிவான ஒரு விவரத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். அதாவது அஷ்டம சனியிலிருந்து பாக்கிய சனிக்கு சனி பகவான் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பாக்கிய சனியால் தொழிலில் முன்னேற்ற இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றமும் தொழில் அபிவிருத்தியும் உண்டாகும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல புதிய தொழில் முயற்சிகள் செய்ய நீங்கள் இறங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள். அது கடந்த காலகட்டத்தில் தடைப்பட்டே கொண்டிருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே புதிய தொழில் முயற்சிகள் செய்வதற்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த பாக்கிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதே போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். தொழிலில் நீங்கள் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். அதே போல நீங்கள் எந்த ஒரு தொழில் முயற்சி இறங்கினாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல நீங்கள் செய்கிற தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும், ஒரு நல்ல வளர்ச்சியும் ஏற்படும். கடந்த காலகட்டத்தை பார்த்தால் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்களுடைய தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் விலகி ஒரு அற்புதமான வசந்த காலமாக இந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மாற்றிக் கொடுக்கும். தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆகவே தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே போல புதிய தொழில் முயற்சிகள் செய்வதற்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே நீங்க செய்கிற தொழிலை கூடுதல் முயற்சி செய்து அவற்றை வளர்க்க முயற்சிகளை எடுங்கள். ஒரு அற்புதமான முன்னேற்றம் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கடந்த காலகட்டத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு கூட பதவி பறிபோ இருக்கும். அதே போல சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதே போல நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதுல தடை தாமதங்கள் இருந்திருக்கலாம். அதே போல நீங்கள் அந்த வேலையை நல்லபடியாக செய்து கொடுத்தாலும் குறைகளும், நீங்கள் செய்த வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலைகளும், அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு மகிழ்ச்சி அற்ற ஒரு சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல சக ஊழியர்களுடன் ஒரு கசப்பான சூழ்நிலைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் பூரணமாக நிவர்த்தியாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு
அதாவது மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது பணிபுரியும் இடத்திலிருந்து வந்த சிக்கலான மற்றும் புதிரான விடயங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவும். அதே போல சனி பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள், சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஆகவே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் விலகும். அவர்களுடன் நட்புகரம் நீட்டுவீர்கள், சக ஊழியர்களுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அதே போல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே போல உங்களுடைய கடமைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள் என்பதால் இந்த ஒரு காலகட்டத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கடந்த காலகட்டத்தில் இருந்த அனுபவத்தை வைத்து இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பான வெற்றிகளை வாரி குவிப்பீர்கள். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி. அதாவது மாணவர்கள் கடந்த காலகட்டத்தில் பல பின்னடைவுகளை சந்தித்திருப்பார்கள். அதே போல மாணவர்கள் ஒரு உற்சாகமற்ற சூழ்நிலைகளில் காணப்பட்டிருப்பார்கள், மன அழுத்தத்தோடு காணப்பட்டிருப்பார்கள். ஒரு சில மாணவர்கள் தேர்வுகளில் சில பின்னடைவுகளை சந்தித்திருப்பார்கள். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி மாணவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சனி பெயர்ச்சியாக இருக்கிறது. இந்த பாக்கிய சனி பெயர்ச்சியால் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவார்கள். இதனால் பாடத்திட்டங்களில் சிறப்பாக மதிப்பெண்களை எடுத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நற்பெயர்களை பெற்றுக் கொடுப்பார்கள். அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவர்களுடைய படிப்பில். அதே போல கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள். அதே போல கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பாடத்திட்டங்களில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவார்கள். மேலும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பிற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஒரு சாதகம் நிறைந்த ஒரு காலகட்டம். இந்த பாக்கிய சனி பெயர்ச்சியில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். அதே போல ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அதற்கு முயற்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். சொந்த ஊருக்கு திரும்பி வந்து குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நாட்களை கழிப்பார்கள். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு சாதகம் நிறைந்ததாக இருக்கிறது. மாணவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாமல் ஏற்படும். இதெல்லாம் இந்த பாக்கிய சனியால் அடுத்த 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு நிகழ இருக்கிறது. அடுத்ததாக பொருளாதார நிலை. இந்த பொருளாதார நிலையை பொறுத்தளவில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் பல பின்னடைவுகளை சந்தித்து வந்திருந்தார்கள். ஒரு சிலர் பொருளாதார இழப்பினை சந்தித்திருப்பார்கள். அதே போல ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனையில போய் மாட்டிருப்பாங்க, காரணமே இல்லாம கடன்ல எல்லாம் போய் மாட்டிருப்பாங்க. மருத்துவ செலவுகள் தலை தூக்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவை ஏற்படுத்தி உங்களை வந்து திக்குமுக்காட வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஜீவனங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதே போல கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த கடன் தொல்லையில் இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிவருவீர்கள். கடனை பூரணமாக கட்டி முடிப்பீர்கள். கடன் அனைத்தையும் அடைத்து முடித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை இந்த சனி பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். மேலும் ஒரு சிலருக்கு புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த சுய ஜாதகத்தில் தசாபுக்தி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தால் இந்த பலன்கள் அனைத்தும் 100% தடைகள் இல்லாமல் நடைபெறும். அதே போல பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிவருவீர்கள். இதுவரை இழுவரியாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் இனி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கும். பாக்கிய அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த ஒரு காலகட்டம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கடந்த காலகட்டத்தில் பெரிய பின்னடைவுகளை சந்தித்திருப்பார்கள். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா திருமண தடையை சந்தித்திருப்பார்கள். இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் சந்தித்து வந்திருப்பார்கள். ஆனால் இனி வரக்கூடிய இந்த அதாவது இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த
கசப்பான சூழ்நிலைகள், கசப்பான விடயங்கள் அனைத்தும் மறையும். குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதேபோல திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மன வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு திருமண முயற்சிகளில் எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லாமல் திருமணம் நிச்சயமாகும். ஆகவே இந்த ஒரு காலகட்டம் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கிறது. அதேபோல திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பரஸ்பர நல்லிணக்கத்தோடு காணப்படுவீர்கள். கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கசப்பான சூழ்நிலைகள் அனைத்தும் மறையக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகும். அதேபோல குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப விசேஷங்கள் நடைபெறும். மேலும் கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த குடும்பத்தில் கசப்பான சூழ்நிலைகள் அனைத்தும் நீங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடும்ப மகிழ்ச்சியும் பலப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய உறவு சிறப்பான முறையில் இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி. உங்களுக்கு அற்புதமான பலன்களை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாரி வழங்க இருக்கிறது. அதேபோல சகோதர சகோதரிகளுடைய உறவு முறையில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள், அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் விடுதலை பெறுவீர்கள். அதேபோல ஒருவருக்கொருவர் அனுசரித்து பரஸ்பர நல்லிணக்கத்தோடு காணப்படுவீர்கள். மொத்தத்தில் திருவாதிரை, அதாவது மிதுன ராசியை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும். இதெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கடந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டிருப்பார்கள். பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் ரீதியாக பல பின்னடைவுகளை சந்தித்திருப்பார்கள். பல மருத்துவ செலவுகளை சந்தித்திருப்பார்கள். அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு இதெல்லாம் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றமும் சிறப்பான மாற்றமும் ஏற்படும். இதுவரை நோய் நோய் என்று மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் கிடைக்கும். அதேபோல அறுவை சிகிச்சை செய்ய ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டால் எந்த ஒரு உயிர் பாதிப்புகளும் இல்லாமல் மீண்டு வந்து விடுவீர்கள். இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாருக்கு அல்லது உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குழந்தைகள் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் இந்த சனி பெயர்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். மிக அற்புதமான நிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஏதேனும் நிறைவேறாமல் இருந்திருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நிறைவேறும். அதே போல ஆடை ஆபரணங்கள், அணிமணிகள் இதெல்லாம் வாங்கி சிறப்பான முறைகளில் இந்த ஒரு காலகட்டத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள். நீண்ட காலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நிறைவேறும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கும் சாதகம் நிறைந்ததாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போல கலைத்துறையை சேர்ந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல வாய்ப்புகளும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த அவப்பெயர்களுக்கு ஒரு நிவாரணமும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் நல்ல ஒரு செல்வாக்குடன் திகழக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த அவப்பெயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிவாரணங்கள் கிடைக்கும். அதே போல அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு பல சேவைகளை செய்வீர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல தொழிலாளர்கள், அதாவது தினக்கூலி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகையால் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக செயல்படும். இதெல்லாம் இந்த தினக்கூலி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல கடன் பிரச்சனையிலிருந்து கட்டாயம் வெளிவருவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக வரவில்லை என்றாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்கும் பங்கம் வராத அளவிற்கு உங்களுடைய கடன்களை கட்டி முடிப்பீர்கள். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றமும் அற்புதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே போல கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகளுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அற்புதமான நிவாரணங்கள் கிடைக்கும். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி வர இருக்கிற 2.5 ஆண்டுகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஜீவனங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளோட சேனல் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இது
போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு சந்தி